Hi friends, welcome back to my channel Vinny's Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு கூட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். பொடலங்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ ரெண்டு பொடலங்காய் எடுத்து மேலே இருக்கிற தோல் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நீட்ட நீட்டமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அடுத்து இது சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். இப்போ இந்த பொடலங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு பார்ப்போம். இப்போ இந்த பொடலங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து ஒரு மிக்சி பவுலில் நான் வந்து ஒரு 2 சில் தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பச்சை மிளகாயை சேர்த்திக்கிறேன். அடுத்து இதில் சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த தேங்காவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பொடலங்காய் கூட்டு செய்கிறதுக்கு இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொடலங்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதை குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம், அந்த தேங்காயில் அரைச்ச அந்த தண்ணியே போதும். இப்போ குக்கர்லேருந்து விசிலெல்லாம் வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த கூட்டை வந்து நம்ம தாளிச்சு விட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தாளிப்பு கரண்டி எடுத்துட்டு அதில் நான் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே இதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கிறேன். 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கிறேன். அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேன். 2 காஞ்சி மிளகாய் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இந்த பொடலங்காய் கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு கடைசியாக தான் சேர்க்கணும், முதல்லையே சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கடலைப்பருப்பு வேகாது. கடைசியாக இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இந்த தேங்காய் எண்ணெய் கூட்டுக்கு நல்ல ஸ்மெல்லு கொடுக்கும். இப்போது நம்மளோட சுவையான பொடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த பொடலங்காய் கூட்டு ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.